TNPSC Group 2 Group 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில். சப்ஸ்கிரைப் செய்யும் அனைவருக்கும் பாட புத்தகங்கள் வீட்டிற்கே அனுப்பப்படும். தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. சுரேஷ், வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2020 கோடைக்கால பாரா ஒலிம்பிக் தொடர் ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ நடைபெற்றிருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இன்று 31 ஆகஸ்ட் 2021 இந்தியா 3 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதுல வெண்கல பதக்கம் வாங்கிய 2 இந்திய வீரர்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதாக பார்க்கக்கூடியவர் சரத்குமார். 1999 மார்ச் 1 பீகார் மாநிலத்தின் பாட்னா நகரில் பிறந்தவர் தான் இவர். ஸோ பேரலைசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர் இவர். ஸோ இவர் வந்து பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் ஒரு தடகள வீரராக அறியப்படுறாரு. 2010 ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகள் தான் முதன்முறையாக அறிமுகம் செய்யப்படுறாரு. அதன் பின் 2014 ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளில் T42 பிரிவில் தங்க பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ 2017 உலக பாரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. 2014 சவுத் கொரியாவில் நடைபெற்ற ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளையும் 2018 இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஆசிய பாரா விளையாட்டு போட்டிகளையும் தங்கப்பதக்கம் வாங்கினவராகவும் அறியப்படுறாரு. இன்றைக்கு உயரம் தாண்டுதல் பிரிவுல வெண்கல பதக்கம் வாங்கி கொடுத்து இந்தியாவை கௌரவப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததான் நம்ம பார்க்கறது சிங்ராஜ் அதானா என்று சொல்லக்கூடிய ஹரியானா மாநிலத்தின் ஃபரிசாபாத் நகரத்தைச் சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரரை தான் பார்க்க போறோம். இவர் 1982 ஜனவரி 26 ஹரியானால பிறந்திருக்கிறாரு. இவர் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல SH1 என்கின்ற உட்பிரிவுல 216.8 வாங்கி வெண்கல பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. இவர் 2018 ஜகார்த்தாவில் நடைபெற்ற பாரா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வெண்கல பதக்கம் வாங்கினவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு தேதிக்கு இந்தியா மொத்தம் 2 தங்கப்பதக்கங்கள், 5 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 10 பதக்கங்கள் வாங்கி உலக தரவரிசையில் 30 இடத்தை பிடிச்சிருக்குது. ஸோ இந்தியர்கள் ஒவ்வொருத்தரையும் கௌரவப்படுத்திய இந்த விளையாட்டு வீரர்களை நாம் மனமாற பாராட்டுவோம். நன்றி, வணக்கங்கள். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.